எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமி இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சி. சார், ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லுங்கள் சார். போன வாரம் நாலு நாள் முன்னாடி கொடுத்த பேட்டியிலேருந்து பாமக தான் கண்டஸ்ட் பண்ணுவோன்னு சொன்னீங்க. அதுக்கு நான் கூட எங்கே பாஜக ஒரு ஆறுரூவா கண்டஸ்ட் பண்ணுவாங்களோட என்ன இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயோ போய் இந்த ஐடியா சஜஸ்ட் பண்ணி பர்சீவ் பண்ணீங்களா? ஏன்னா பாமக கண்டஸ்ட் பண்ணாங்க, அதை விட பெரிய அதிர்ச்சி அதிமுகவே போட்டி வேறு வேலைக்கிட்டாங்க. ஸோ என்ன பேசுனீங்க நாலு ஃபோர் டேஸில்? யாரையோ சந்திச்சு ஏதோ ஒரு சஜஷன் கொடுத்தீங்களா? நாம் மோடி நலனுக்காக இங்கே சிந்திக்கக்கூடியவங்க. நம்ம என்ன மூவ் எடுத்தாலும் எப்படி போனாலும் 2029 மோடி தமிழ்நாட்டில் நிறைய சீட்டு ஜெயிக்கணுங்கிறதா நம்ம நோக்கம். இது மோடிக்கு தெரியும், 1-1 சொல்லக்கூட சொல்லலாம். மோடிக்கு அது தெரியும், மோடிக்கு மருத்துவர்களுக்கு தெரியும், மோடி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். இந்த சூழ்நிலையில் என்டிஏ இன்டாக்டாக இருக்க வேண்டியது மோடிக்கு நல்லது. அதற்காக உடனே மந்திரி பதவி இங்கே கொடுக்கணும் நான் சொல்லலை. நானே வந்து ஸ்டேட்டஸ்கோ தமிழ்நாட்டில் கண்டினியூ பண்ணிட்டுங்கிறதான் மோடிக்கு என்னோட தகவலாட்டு வந்து மந்திரி சபை இதில் பண்ணினேன். நீங்கள் ஜெய்சங்கருக்கு கொடுத்துருக்கு, நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்துருக்கு, ஏன் அங்கே கொடுக்கல இங்கே கொடுக்கலன்னு பலரும் மோடி விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அது மோடி இந்திய அளவில் சிந்திச்சு கொடுப்பாரு, எப்படி கொடுக்கணும்னு தெரியும். தமிழக அளவில் 2029 தான் மோடிக்கு முக்கியம். அப்போ அது சம்பந்தமாக எல்லா நபர்களும் இங்கே நகரும். எங்கள் நரேட்டிவ் உங்கள் நரேட்டிவ்லாம் இல்லை, நாங்கள் வந்து மோடிக்கு எது நன்மையோ அந்த நரேட்டிவை நாங்கள் இங்கே செட் பண்ணுவோம். அதுதான் இங்கே ஓடுங்கிற அடிப்படையில் நம்ம பாமகவை இங்கே ஆதரிக்கிறது தான் நல்லதுங்கிற முடிவை நாம் எடுத்தோம். அதை தான் உங்கள்கிட்ட பாமக நிற்கும் பாஜக நிற்காதுங்கிற கருத்தையே நம்ம உங்கள்கிட்ட சொன்னோம். அதே வேளையில் பாஜக நிற்குன்னு அந்த கட்சிக்காரங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, அது தவறு இல்லை கட்சி வளர்ச்சிக்காக. பட் என்டிஏ இன்டாக்டாக இருக்கணுங்கிறதுக்கும் என்டிஏக்கும் அதிமுகவுக்கும் 5% வித்தியாசம். அதிமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் என்டிஏக்கும் 5% வித்தியாசம். தேமுதிக அங்கே வந்தால் என்டிஏ பெரிய சக்தி, மூணாவது பேரும் அதிமுக. அப்போ எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 2026 அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி மோடி டேம்ஸுக்கு வரணும் ஒன்று, அல்லது அவரை 2026 10% தள்ளி 29 மோடி கிட்ட சரண்டர் ஆகும். இந்த ரெண்டும் தான் பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜி. இதில் மற்றவங்க பல ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. நாம் சொல்றதுல 90% மோடி கிட்ட நடந்திருக்கு, இந்திய லெவல்லையும் சரி தமிழ்நாடு லெவல்லையும் சரி. நாம மோடிக்காக அதை பண்ணிட்டு தான் இருப்போம். பதவிக்காகவோ எதோ எதிர்பார்த்து பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. பதவிக்காக எதிர்பார்த்து பண்ணினாதான் 4 வருஷம் நம்ம அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய அளவுக்கு இருக்கும். நமக்கு அது இல்லைங்கும் போது மோடியை நம்பி பண்ணுவோங்கும் போது மோடிக்கு எது நல்லதோ அதை ஆணித்தரமாக நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள். அந்த வகையில் இன்னைக்கு பாமக வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்துறது மோடிக்கு நல்லது. அதுதான் நம்ம வியூகமாக நம்ம வகுத்தோம். டாக்டர் ஐயா, நான் வீடியோ போட்டிருப்பேனே, வன்னியர்கள் டாக்டர் ஐயா பின்னாடி நிற்கணும்னு, எடப்பாடி பின்னாடி நிற்கக்கூடாது, கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்த கதையாட்டு, வன்னியர் சக்தியை எடப்பாடிகிட்ட கொடுக்கறத போல நீங்கள் ஏமாளி ஜாதி கிடையாது, ஏமாளி ஜாதியாக இருக்காதிங்க. அந்த வீடியோவை தான் அதிமுகக்காரங்க பெரிய அளவு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படி சொல்லலாம் அங்கே மற்ற ஜாதியில் ஏமாளி ஜாதின்னு, வன்னியர் வன்னியர் தான் எல்லா ஓட்டு பண்ணி எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னது வந்து அவங்க ஏற்றுக்க முடியல. சரி, அது சகோதரர்கள் தான். நமக்கு வந்து மிதுன் பழனிசாமியோட வார்த்தையும் ஓகே, மோடி நலனுக்காக தான் அதையும் நாம் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து டாக்டர் ராமதாஸ் பெண்ணகர மாதிரி பலகீனப்படுத்திட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழந்து போயிடுவார். நீங்கள் டெபாசிட் இழந்து போகக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். 35% வாக்கு அதிமுக அங்கே எடுத்திருக்குது, நல்ல வாக்கு. ஆனால் 35% விழுப்புரம் என்ற ஒரு தனி மக்களவை தொகுதியில் ரவிக்குமார் என்ற ஒரு பறையர் சமூகத்தைச் சேர்ந்த பானை சின்னத்தில் நிற்கக்கூடிய ஒரு அடையாள அரசியல் பண்ணக்கூடியவங்களை ஏற்று எடுத்திருக்கு. சௌர தொல் திருமாவளவன் வடதமிழத்தின் வெற்றி வீரர், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. திராவிட கழகம் சொல்லாது, யாரும் சொல்லாது, நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே வந்து உதயசூரியனுக்குள்ள அக்செப்டன்ஸ் பானைக்கு கிடையாது. ஸோ பானையை தோக்கடிக்கணும், பிசிக்காவை தோக்கடிக்கணும்னு வன்னியர்கள் வந்து ரெட்டலைக்கு போடுறாங்க. அப்படி ரெட்டலைக்கு போடுறனால தான் 35 வந்திருக்குது. இன்னைக்கு இடைத்தேர்தல் நடக்க போறது விக்கிரவாண்டின்னு ஒரு பொது தொகுதிக்குள்ள. சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் வந்து 48% மேலே எடுத்தாங்க. ஆனால் தமிழக அளவில் உயரும் போது இங்கே வந்து இந்த செக்மெண்ட்ல குறைஞ்சிருக்காங்கன்னா விடுதலை சித்தல் நின்றதும் அடையாள அரசியல் எதிர்ப்பும் இருக்குது. நம்ம ஏன் நீங்கள் வந்து ரியல் பொலிட்டிஷன் நாம சொல்கிறோம், இது லீடர்ஸ் முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் பொய்யா டேட்டா இல்லாமல் யார் பண்ணக்கூடிய நரேட்டிவும் நிற்காது. நாம் பண்ணக்கூடிய நரேட்டிவ் லீடர்ஸ் மைண்டில் உழுது, அதனால நம்ம நரேட்டிவ் சக்ஸஸ் ஆகுது, செட் ஆகுது. முதல் புள்ளி உதயசூரியனோட பலத்தில் பயப்படுறாங்க, உதயசூரியன் சுட்டெரிச்சிரும்ங்கிறத பயப்படுறாங்க. ரெண்டாவது புள்ளி டாக்டர் ராமதாஸ் ராணிப்பேட்டையில் தன் வாக்கை நிரூபிச்சிட்டாரு, அடுத்தால பெண்ணகரத்தில் தன் வாக்கை நிரூபிச்சிட்டாரு. நான் மீண்டும் சொல்கிறேன், ஓப்பனாக தான் சொல்கிறேன்,
மொத மொத தைரியமா வன்னியர்களை அடிச்சு காலி பண்ணது காமராஜ். வன்னியருக்கு டிக்கெட்டே கொடுக்கல. திண்டிவனத்துல ரெட்டியாரு, கடலூர்ல நாயுடு, தென் திருப்பத்தூர்ல மட்டும் ஒரு வன்னியர் கொடுத்தாரு, ஒரு கவுண்டர் கொடுத்தாரு, முத்து கவுண்டர் கொடுத்தான்னு கேட்டா, அந்த முத்து கவுண்டர் யாருன்னு பார்த்தா சேலம் பக்கத்தில் உள்ள ஒரு நாட்டு கவுண்டர், என்னோட சிஷியர் ஒருத்தருக்கு ரிலேட்டிவா இருக்கிறாரு, நான் வன்னிய கவுண்டர் நினைச்சேன். ஸோ காமராஜ் என்ன அரசியல் பண்ணாரு, முதலியார் ரெட்டியார் நாயுடு உடையார் பிள்ளை பிராமணர் முஸ்லீம் செங்குந்தர் அகமுடையார் எக்ஸெட்ரா பிளஸ் பரையர் பேக்கிங் கம்யூனிட்டி, இதுதான் காமராஜ் செட் பண்ண அரசியல். இந்த நரேட்டிவை தமிழ்நாட்டில் செட் பண்ணது காமராஜ். அப்கோர்ஸ் அவர் வந்து நாடாருக்கு எதிராக தான் அந்த அரசியலை பண்ணார், இன்னொரு நாடார் வரக்கூடாதுன்னு பண்ணார். அதே மாதிரி வன்னியர் வந்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க, வன்னியரை மீறி எதுவும் நடக்காது. சிவி சண்முகத்தை மீறி எடப்பாடி பழனிசாமி பேர முடியாது. எடப்பாடிக்கு மனச்சாட்சிக்கு தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. சிவி சண்முகத்தை மீறி எடப்பாடி பழனிசாமி நடத்த முடியாது. முதன் பழனிசாமி சகோதரர் தம்பி அவர்களே, எடப்பாடி பழனிசாமிக்கு மனச்சாட்சிக்கு தெரியும். பட் காமராஜ் இந்த இடத்துக்குள்ளதான் எந்த வன்னியரையும் லீடரா வர விடாம பாத்துக்கிட்டாரு. இப்போ ராமதாசுக்கு எழுச்சி வந்து காமராஜரை வந்து படையாட்சி விநாயகரும் சேர்ந்து சென்னை ராஜதானியில மெஜாரிட்டி வராம பாத்துக்கிட்டாங்க. என்றாலும் நெகருக்கு காமராஜ் வேணும், பட்டேலுக்கு எதிராக. ஸோ காமராஜ் சொன்னதான் அங்கே நடக்குங்கிறது வேற விஷயம். ஸோ இன்னைக்கு உள்ள அரசியல் என்னன்னா, ராமதாஸ் சக்தியா இருந்தாதான் வன்னியர் அரசியல் நிற்கும். இதுதான் சிவி சண்முகத்துக்கும் உள்ளுக்குள்ள மனசுல இருந்திருக்கும், பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர். ஏன்னா சிவி சண்முகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வந்தது, 8 வன்னியர் எம்பி டிக்கெட் ஆனதெல்லாம் ரவீந்திரன் துரைசாமி டாக்டர் ஐயாவுக்கு எதிராக, அன்னைக்கு எதிராக ஜெயலலிதாட்ட செட் பண்ணி கொடுத்த ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் அரசியல். அந்த அரசியல் தான் இது 99 முகமது ஆசிப்பும் இவர் திருநாக்கரசும் செங்கல்பட்டு செங்கல்பட்டு இருந்து வள்ளூர்லேயும் தோத்த போது நீங்கள் வன்னியரை விட்டா ஜெயித்திருக்கலான்னு ஜெயலலிதாட்ட சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மையார் வந்து ப்ரோ வன்னியர் பொலிட்டிக்ஸ் எடுத்தாங்க. இப்போ நம்ம என்ன ஓட்டம் என்னன்னா, ராமதாஸ் வந்து மோடிக்கிட்டே இருக்கிறாரு, அப்போ மோடிக்கிட்டே இருக்கிறவர் மேலே வரணும் மோடிக்காக. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம சில கருத்துக்களை சொன்னோம், பெண்ணகரம் மாதிரி வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பெண்ணகரத்தில் தம்பித்துறையும் ஜெயலலிதாவே விழுந்துட்டாங்க. அப்போ சிபி சண்முகத்தை நம்பி நம்ம போனோம்னா என்ன கதி ஆகுமோன்னு எடப்பாடிக்கும் அச்சம் உடனே வந்துடுச்சு. ஸோ ராமதாஸ் எழும்புனாலும் அதிமுக வாக்கு கடுமையாக பாதிக்கும். 3வது சீமான் ஃபேக்டரி. சீமான் ஃபேக்டர் நான் சொல்லனால நாடார் நாடாருங்கிறத சொல்கிறான்னு சொல்லுவாங்க. இல்லை, தரவுகள் இல்லாமல் எந்த சீமான் ஃபேக்டரியும் எதுவரையும் நான் சொன்னது கிடையாது, தரவுகளோட தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, சீமான் இன்ன பிணத்தின் பிணக்குவியலின் நடுவே இனத்தின் அழிவில் இருந்து வந்தவர் ராகுல் காந்தியெல்லாம் சப்போர்ட் பண்ணார். அதெல்லாம் என்றைக்குமே நான் சீமானுக்கு அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிட மாட்டேன். மோடியை இழிவா ஜாதியை பற்றி சொல்றதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் சமூகநீதி பேசக்கூடிய சீமான் இனத்தை அழித்த ராகுல் காந்திக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு வந்து தப்பு தப்புன்னு சொன்னவர். ஸோ சீமானோட ஐடியாலஜி வேற, என் ஐடியாலஜி வேற. அது இந்த விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஹெக்டிக்கா சீமான் ஐடியாலஜி மாறுபட்டு நிற்கக்கூடியவேன். பட் சீமானுக்கு மெரிட்டை நான் என்னைக்கும் சொல்ல தயங்கினதில்லை. இன்னைக்கும் சீமானுக்கு மெரிட் அதில் என்னன்னா, எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது. ஈர்ப்பு சக்தி இல்லாத தலைவர் எடப்பாடி. சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு, கட்சி பலம் இல்லை சீமானுக்கு, அவருக்கு பிரச்சார பலம் இருக்கு. என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா, ஈரோடு கிழக்க பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் 1% தான் சீமான் எடுத்தார். அதை ஸ்டாலின் எக்ஸ்போஸ் பண்ணாரா இல்லையா? சீமான் அதுக்கு அப்புறம் 6-7% போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி 38% எடுத்தவர் பொது தேர்தலில், 25% தான் அண்ணாமலையும் பிஜேபி இருந்து எடுத்தார். அப்போ 13% அவர் அங்கே இழந்துட்டார். இப்போ பாருங்க, இவர் வந்து இது வந்து அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி தான் அந்த எலெக்ஷனை ஸ்டாலின் நடத்தினார். அவரை முன்னிறுத்தி தான் நடத்தினார். 19 வந்து ராகுலை முன்னிறுத்தி நடத்தினார். 24 அவரை முன்னிறுத்தி தான் நடத்தினார். அவர் இந்தியாவை தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்றுங்கன்னார். இந்தியாவை மோடி காப்பாற்றிக்கிடுவாரு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே. பட் இவங்க அதை வச்சு அவரை முன்னிறுத்தி தான் அவங்க நடத்தினாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போது சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி 33% அதிமுகவில் இருந்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து 33 இருந்தவங்க 20.4 போயிட்டாப்புல. சீமான் 6.8 இருந்தவர் 8.22 போயிட்டார வளர்ந்துருக்கார் சீமான். மக்களவை தேர்தலை பார்த்தீங்கன்னா 2x மேலே வளர்ந்துருப்பார். நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், 2x அல்லது அதுக்கு கொஞ்சம் மேலே போகலான்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக தான் சீமானை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு 3வது பயம் என்னென்னா, சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு, ஒரு ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது, அவர் பொதுக்கூட்டம் தான் நடத்த முடியும். இதனால தான் சொன்னேன், 26 சீமான் எடப்பாடி பழனிசாமியை
தட்டி தூக்கி பலகீனப்படுத்தி மேலும் வளர முடியும்னு தான் போவாரே தவிர எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டார் சீமான்ங்கிறத நான் தெள்ள தெளிவாக சொல்கிறேன். இது நரேட்டிவ் செட் பண்ணதுக்கு நாலு பேர் பேச்சு எடுத்துருவாங்க. ஏற்கனவே 24 பல்ப் வாங்கின மாதிரி 26 நம்மகிட்ட இதில் பல்ப் வாங்குவாருங்கிறதையும் நான் தெளிவாகவே இதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆக இந்த மூணு கேட்டகரியில் அதிமுக ஓட்டு குறையும் போது உதயசூரியன் சின்னம் பானை இல்லை உதயசூரியன் வன்னியர் எழுச்சி டாக்டர் ஐயா பிரச்சார வலிமையற்ற ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி ஈர்ப்பு சக்தி உள்ள சீமான் இந்த மூணு ஃபேக்டர்லையும் குறையும் போது டெபாசிட் போயிடும். டெபாசிட் போயிருங்கிறனால தான் எடப்பாடி பழனிசாமி நிற்கலை, ஜெயல் தான் நிற்கலை, அது நிற்கலைன்னு இவங்க ஆயிரம் காரணங்களை சொல்லுவாங்க. ஆனால் டெபாசிட் போயிருங்கிற ஒரே காரணம் தான் இதுக்கு முக்கிய காரணம். இன்னொன்று வன்னியர் அரசியலும் இங்கே தெளிவாக பண்ணுறாங்க, அப்படி தான் நான் பார்க்குறேன். கண்ணன் சத்திரியர் என் நண்பர், வன்னியர் சமூகத்தில் நல்ல அக்கறை உள்ளவன், எந்த பிரதிபலனும் பார்க்காம வன்னியர்களுக்காக உழைக்கக்கூடியவன், என்னை பற்றியும் அவனுக்கு தெரியும். நான் எதனால் நியாயத்தை தான் பேசுவேங்கிறதும் எனக்கு தெரியும். வன்னியர் அரசியல் இங்கே இருக்குது, வன்னியர் அரசியல் இங்கே வெள்ளூரில் இருக்குது. வெள்ளூரில் ஏசி சண்முகம் ஜெயித்தரக்கூடாதுன்னு துறைமுருகன் பையன் கதிரானந்துக்கு வன்னியர்கள் அதிமுக வன்னியர் வாக்களித்தாங்க. அதிமுக டெபாசிட் போயிட்டு வீரமணியை எடப்பாடியால் கேட்க முடியுதா, மீண்டும் கேட்க முடியல. அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேன், நாடார் லீடர்ஸ் மாதிரி முட்டாள்தனமாக கோவத்தில் தலைவர்கிட்ட பொங்கி நேருக்கு நேர் மோதிட்டு வரக்கூடியவங்க எல்லாம் வன்னியர் தலைவர்கள் ரொம்ப டாக்ட்ஃபுல்லாக ப்ரூடண்டாக அரசியல் பண்ணி தங்களை நிரூபிக்கக்கூடியவங்க. வீரபாண்டி ஆரம்பம்னாலும் சரி, மதுராந்தகம் ஆரம்பம்னாலும் சரி, செஞ்சி ராமச்சந்திரனாலும் சரி, அதெல்லாம் வீரபாண்டி ஆரம்பத்துக்கிட்ட ஒரு கட்டத்தில் கலைஞரே போய் நின்று நான் எனக்கு என்னப்பா உனக்கு நான் தப்பு பண்ணேன்னு நீ நில்லு திமுகவில் வைக்க கூட போகாதன்னு சொல்ல வேண்டிய நிலைமையை வீரபாண்டி ஆரம்பம் கலைஞருக்கு கொடுத்தாருங்கிறதும் வரலாற்று உண்மை. அதே போல நாடார் லீடர்ஸ்னா உடனே வைகோ தூக்குனானா உடனே கலைஞர்கிட்ட போய் நிலை நடுமாறம் சண்டை போட்டுருவாப்புல. ஆல்ரெடி யார்னா டிஃபென்ஸ் ரைட்ஸ்ன்னு சொன்னால் உடனே அதில் போய் முரசில் மாறம் கூட போய் சண்டை போட்டுருவாப்புல. ஆசை தம்பி கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிட்டிப்பாவையும் மறந்துட்டாருன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாப்புல. ஸோ அந்த டெம்பர்மெண்டல் கேரக்டருக்கு தான் சொல்கிறேன், ரத்தன் ராஜ் நீ என்ன கிறிஸ்தவனு டிக்கெட் கொடுக்குறியா, கட்டின பணத்தை எடுன்னு போய் சண்டை போடுவாப்புல. பட் வன்னியர் லீடர்ஸ் வந்து திமுகவில், ஆனால் இப்போ உள்ள நாடார் லீடர்ஸ் எல்லாம் திமுகவில் ஸ்டாலினோட உயரமும் பெருசு எல்லாம் கரெக்டாக ஸ்டாலினுக்கு வேல்யூ அடிஷனாக தான் இருக்காங்க. வன்னியர் லீடர்ஸ் வந்து பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய வன்னியர் லீடர்ஸ் கலைஞர் பாண்டியனிசியாக ஈர்ப்பு சக்தி கொண்ட தலைவர், அவரும் வீரபாண்டி செஞ்சி ராமச்சந்திரன் மதுராந்த ஆரம்பத்தை நம்பி தான் பண்ணினார். ஈர்ப்பு சக்தி கொண்ட தலைவருங்கிறனால அவர் டூ மச் டிபெண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, அதனால அவர் வீரமணியை டிபெண்ட் பண்ணி நிற்கணும், அன்பழகனை டிபெண்ட் பண்ணி நிற்கணும், கேபி முனுசாமியை டிபெண்ட் பண்ணி நிற்கணும், சிபி சண்முகத்தை டிபெண்ட் பண்ணி நிற்கணும். இந்த இடத்துக்குள்ள வன்னியர் லாபி என்ன ஒர்க் பண்ணுறாங்க, சிபி சண்முகமும் நின்று ராமதாசும் நின்று, ஒருவேளையில் ராமதாஸ் ஓட்டு குறைஞ்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் வன்னியர் அரசியலாம் மேலே இருக்கும்லாம் அடிச்சிருவான். காமராஜ் தைரியமாக அடித்தார், காமராஜ் எதுனாலும் போல்டாக நேர்மையாக தான் பண்ணார். நாடே சுதந்திரம்னு இருக்கக்கூடிய டைமில் ஜாதியில் போயிட்டீங்களா பண்ணலாம், ஓப்பனாக கேட்கக்கூடியவர் தான் அவர். அந்த மாதிரி ஓப்பனாக மற்றவங்க கேட்டுக்கிட மாட்டாங்க, ஆனால் நாசுக்காக அடிச்சிருவாங்க அது பிறகு. அப்போ ராமதாஸ் நின்னா தான் வன்னியர் அரசியல் அடிக்க முடியாது, எடப்பாடியே அதுதான் செய்வார். அப்போ வன்னியர் அரசியல் நின்னாகணும். எனக்கு மோடிக்கு வந்து 29 சீட்டு வந்தாகணும், ராமதாஸ் நிற்கிறது லாபம்னு நான் என் கருத்தை நான் சொல்லிட்டேன். அது ஒருவேளை ஏடிஎம்கே நின்னா கூட வன்னியர்கள் ராமதாஸை பலப்படுத்துகிறான் நல்லதுன்னு நான் வீடியோவே போட்டு விட்டுட்டேன், பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோவும். கண்ணன் சித்திரை எல்லா வன்னியர் குழுக்கள்கிட்டையும் அதை பரத்திட்டு இருக்கான், பிஜேபி லீடர்ஸ்கிட்ட நான் அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சொன்னீங்க, அதான் நான் நீங்க அதை சொன்னதை தாண்டி பல ஹை லெவலில் சில ஆட்கள்கிட்ட பேசி நிறைய நடந்தது. நம்ம நடத்திட்டு இருக்கோங்க, ஏங்க சசிகலா மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு தமிழ்நாட்டில் சொல்லி ஜெயித்தது நான் ஒருத்தன் தானுங்க, எங்க டீம் தானுங்க அதில் ஜெயித்தது. சவுக்கு சங்கர யூ ஆர் கிரேட்னு சொன்னாப்புல என்னோட நேற்று கூட நான் திரு கிஷோர் கே சாங் இன்டர்வியூ எடுக்கும்போது ரவீந்திரன் சாங் சொன்ன வரதை கரெக்டாக இருந்துச்சுன்னு தமிழிசை பற்றி பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க. அது அந்த வீடியோ ஆக்சுவலி இன்னைக்கு வெளியே வெளியே கிஷோர் என் தம்பி, அவன் ஒருக்கா நான் வந்து என்னோட பேச்சு பிராமண சமுதாயத்தை அபண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னான். நான் அதுலேருந்தே நான் யாரையும் அபண்ட் பண்ண நோக்கம் என்ன கிடையாது, பண்ண மாட்டேன்னு அவன் சொன்னதையே கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். சொல்லுங்க சார், இன்றைக்கி அரசியலில் பரவலாக என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா நாம் தமிழர் அதிமுக கூட்டணி 2026 வரப்போகுதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 26 நீங்கள் வந்து 4 அரசியல் விமர்சகளை வச்சு அணி அமைச்சுவிட முடியாது, சீமானை பற்றிய வதந்திகளை கிளப்பியும் நீங்கள் அணி அமைச்சுவிட முடியாது.
தமிழ்மணியும் குபேந்திரனும் சீமானை பற்றிய வதந்தியை கீழ்த்தரமாக கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அது நடக்காது. ஏன்னா 2024 இதே வதந்தியை வந்து பிஜேபிக்கு எதிராக நாம் தமிழர்னு இந்த வதந்தியை கிளப்பினீங்க, தினமலரில் தான் அந்த செய்தியை போட்டீங்க. நான் உடனே தினமலர் செய்த பொய் செய்தின்னு நான் சொன்னேன். அடுத்து ஒரு பிரபல தொலைக்காட்சியிலும் இருந்தது. அந்த தொலைக்காட்சியை சேர்ந்தவர் என் நண்பர், இனிய நண்பர். நான் இந்த இந்த செய்தியின் அடிப்படையில் தான் போட்டேன். நீங்கள் சொன்னால் கிரெடிபிலிட்டி இருக்கும், நீங்கள் வந்து நடக்கிறதான் சொல்லுவீங்கன்னு அவர் சொல்லி நான் போட்டது இந்த செய்தியின் அடிப்படையில்னு சொன்னார். பாருங்கள், 2024 சீமான் தனிச்சு தான் நின்னார். தனிச்சு நின்று இந்தியாவிலே இது மாயாவதி பாதிக்கு போயிட்டாங்க, சிரமணி அகலிடல் பாதிக்கு போயிட்டாங்க, சந்திரசேகரா பாதிக்கு போயிட்டாங்க. இவர் டபுள்னு வந்துட்டார். இவர் டபுள் வந்ததை டெல்லி பாஜகவும் நோக்குறாங்க, டெல்லி காங்கிரஸும் நோக்குறாங்க. இந்த உயரத்துக்கு வந்துட்டு வந்தவர் எதுக்கு கீழே போயிட்டு இருக்கக்கூடிய சமூக நீதியை சூறையாடக்கூடிய அண்ணாமலை சொன்ன மாதிரி ரெண்டு ஜாதி கட்சியாக ஆயிட்டு போன எடப்பாடி கூட சீமான் போக போறாரு. அவர் தெளிவாக திராவிட இயக்கத்துக்கு எதிர்ங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். இன்னைக்கு கூட அதிமுக சொல்றது சரிதான், சொல்றதுக்கு அதிமுக தகுதி இல்லை, நீங்களும் ஆளுங்கட்சி அதிகாரத்தை வச்சு தானே இது பண்ணீங்கன்னு திமுக அதிமுக எதிர்ப்ப சீமான் வந்து தெளிவாகவே பேசிட்டாரு. அப்போ சீமான் என்ன நினைக்கிறாரு, எடப்பாடி புலப்படப்படி சரிவாரு விழுவாரு, ஈர்ப்பு சக்தி இல்லை, ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டு அதனால இந்த ரெண்டு குபேந்திரன் அதில் வன்னியர் ஜாதின்னு நினைக்கிறேன் அதில். ஸோ அதனால வன்னியர் ஜாதியோட அந்த இதில் குபேந்திரனுக்கு இருக்கலாம், அது எனக்கு தெரியல, குபேந்திரனுக்கு மனச்சாட்சிக்கு விட்டுறேன். அதனால சீமான் என்ன நினைக்கிறாருன்னா, வன்னியர் அல்லாத பிற ஜாதிகளை அவர் கன்சாலிடேட் பண்ண முடியும், விழால கவுண்டர் இல்லாத பிற ஜாதிகளை கன்சாலிடேட் பண்ண முடியும். ஸோ கன்சிராம் ஸ்ட்ராட்டஜி இங்கே அவர் வெற்றி பெற முடியும்னு அவர் நினைக்கிறாரு. இங்கே ஒரு வன்னியர் கேண்டிடேட் தான் போட்டிருக்கிறாரு, அதான் நான் கேட்கணும், வன்னியர் லேடி கேண்டிடேட்டை போட்டிருக்கிறார். இஃப்ல பெரும்பான்மைக்கு 100% கேஸ்டுக்கு தான் சீட்ஸ் கொடுப்பாரு. ஆனால் இப்போ வந்து வன்னியர்கே கொடுத்தது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அது சீமானோட டிசிஷன் கரெக்டான டிசிஷன் நினைக்கிறீங்களா? சீமான் கன்னியாகுமரியில் மீனவரை தான் போட்டார், தென் திருநெல்வேலியில் யாதவர் தான் போட்டார், நாடார் மெஜாரிட்டி ஏரியில் ராதாபுரத்தில் பரையரை போடுவார், நாங்குநேரில் மறவர் அல்லது யாதவரை போடுவார், ஸ்ரீவைகுண்டத்தில் மறவரை போடுவார், திருச்செந்தூரில் மீனவரை போடுவார். இதுதான் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி. இதே ஸ்ட்ராட்டஜியை வன்னியர் ஏரியாவிலையும் எடுக்கிறது தான் நியாயமாக இருக்குங்கிற ஒரு பார்வை இருந்தது. பட் அவர் இன்னைக்கு இந்த அவங்க அபிநயா பொன்னிவளவன்கிற ஒரு டாக்டரை போட்டிருக்காருன்னா, ஒரு லேடி கேண்டிடேட் போட்டிருக்காருன்னா, அவருக்கு என்ன ஓட்டம் என்ன இருக்கும்னா, கொஞ்சம் ப்ரோ வன்னியர் பண்ணுவோம், ஒரு லேடி கேண்டிடேட்னால அதர் காஸ்ட் அக்செப்டன்ஸ் இருக்கும். இங்கே வந்து தர்மபுரியில் பாமகவை ஏற்று களத்துக்குள்ளே நின்னாங்க. ஸோ இஷ்யூ பேஸ்டாக ஒரு லெவலில் தமிழ் தமிழச்சிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூவை எடுத்து கொண்டு போவோம். ஒருவேளை இப்போ இந்த அதிமுக நிற்காதால அதிருப்தியான அதிமுக கேரக்டர்ஸ் எல்லாம் சீமான் நாம் தமிழர் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். எடப்பாடி ஒரு ஆளா நினைச்சு அந்த ஓட்டை சீமான் எதிர்பார்க்க நினைக்கலங்க. எடப்பாடி ஒரு ஆளா நினைச்சு அந்த ஓட்டை எடுக்கலான்னு சீமான் நினைக்கலங்கிறத குபேந்திரம் புரிஞ்சுக்கணும், தமிழ்மணி புரிஞ்சுக்கணும், கலை புரிஞ்சுக்கணும், பொங்கலூர் மணிகண்டம் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி ஒரு ஆளா நினைச்சு ஒரு லீடரா நினைச்சு அந்த ஓட்டை எடுக்கணும்னு நினைக்கல. அதிமுகவும் தப்பு பண்ணிச்சு, அதிமுகவும் இடைத்தேர்தலில் இப்படி தான் நடிச்சுன்னு நடத்திச்சுன்னு ஓங்கி அடிச்சு ரெண்டு திராவிட கட்சிகளையும் எதிர்த்து தமிழ் தேசியன்னு தன் கொள்கையில தான் சீமான் நிற்கிறாரு. இந்த மாதிரி அவர் நிற்கலங்கிறதையும் நம்ம சுட்டி காட்ட விரும்புறேன். இல்ல இப்போ அதிமுக ஆதரவு கொண்ட ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இன்னைக்கு குறையலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து திமுக ஏற்றுக்க முடியாது, பிஜேபிக்கு ஏற்று பிஜேபி ஏற்றுக்க முடியாது. ஒருவேளை நாம் தமிழ ஒரு ப்ரொட்டஸ்ட் போட்டு நாம் தமிழ் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறாரோ? அவர் அதை விரும்புகிற மாதிரி தெரியல. அவர் ஐடியாலஜியை சொல்லி வரக்கூடிய ஓட்டு வரட்டுன்னு போகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இடைத்தேர்தல் சொல்லும்போது அதிமுகவும் இடைத்தேர்தலை மோசமாக தான் நடத்துனாங்கிறத அவர் ஓங்கி அடிச்சிட்டாருங்கிறத வச்சு நான் எவிடன்ஸ் வச்சு தான் சொல்கிறேன். சும்மா தரவுகள் இல்லாமல் தமிழ்மணி மாதிரியும் குபேந்திரன் மாதிரியும் தட்டி விடுறதுக்கும் கற்பனை விடுறதுக்கும் அவங்கள மாதிரிப்பட்ட இதுக்கும் நாம் தயாரில்லை. அதனால தான் அவங்க பொய்களை சொல்லும்போது நான் சொன்னேன், நிதிஷ்குமார் மாதிரி மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நம்ம நோக்கம் உடனே நான் திரும்ப சொன்னேன், அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு எடப்பாடி மோடிட்ட வந்து சரண்டர் ஆவாருன்னு சொன்னேன். நீங்கள் ஒரு ஃபேக்ட் நரேட்டிவை பண்ண முடியும்னா அதை விட லாஜிக் உள்ள ஒரு நரேட்டிவை பீகாரை சொல்லி எங்களாலையும் பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமி ஆதரவு செய்தி தொடர்பாளர்களே, அரசியல் விமர்சகர்களே, 1.5 வருஷம் இருக்குது, யாரோட நரேட்டிவ் ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். 24 நாங்கள் தான் ஜெயித்தோம், நீங்கள் எல்லாம் தோத்துட்டீங்க. அதே மாதிரி 26 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அணி அமைய விடாமல் செய்ய முடியும். மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிச்சிங் எடப்பாடி பழனிசாமி, மோடியே டிச் பண்ணீங்க, அதற்கு எங்களுடைய பாடம் 26 தொடரும். 29 மோடி பிரதமருங்கிற அணிக்குள்ளே நீங்கள் வந்து தான் தீரணும். 29 வந்தால் சரண்டர், 26 வந்தால் காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸாக சரண்டராங்கிறத எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணிக்கணும். நான் ஆணித்தரமாக சிங்கம் மாதிரி வெளிப்படையாக சொல்கிறேன்,
காம்ப்ரமைஸா 26ல மோடி டேர்ம்ஸுக்கு வாங்க, 29ல மோடி டேர்ம்ஸுக்கு வந்து தான் தீரணும், அது சரண்டராக இருக்கும். காம்ப்ரமைஸாக சரண்டராங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் முடிவு பண்ணிக்கணும். சரி ஓகே, இப்போது இதை வந்து சில அதிமுக காரங்க ஒரு டிஃபென்ஸ்க்கு எனக்கு அது அதை ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் தெரியும், அதில் ஒப்பீடு சரியா எனக்கு தெரியும், பட் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒரு டிஃபென்ஸ்க்காக அதிமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2015 நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுகவே கண்டெஸ்ட் பண்ணல, ஸோ எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி புறக்கணிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சொன்னாங்க. ஸோ அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லுங்கள். ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமி. அவங்க ஒன்றை புரிஞ்சுக்கிடணும், இன்னைக்குள்ள மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு அணிக்கும் எடப்பாடி அணிக்கும் உள்ள வித்தியாசம் 24%. கழிஞ்ச மக்களவையோட 1% அதிகம், 24. இந்த ஒரு பொசிஷனில் என்றைக்கும் ஜெயலலிதா போனதில்லை. ஆட்சி அதிகாரத்தை 96 இழந்த ஜெயலலிதா அம்மையார் 99 கடைசியாக சந்தித்த மக்களவைத் தேர்தலில் திமுக கழகத்தோட 5% தான் குறவு. அதனால மூப்பனார் வந்தார், ஒரு 7-8% இருந்து ஆட்சியை பிடிச்சாங்க. 2009 திமுக கழகத்தோட ஜெயலலிதா அம்மையாருக்கு 5% தான் குறவு. 10% விஜயகாந்த் வந்தார், ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு 24% வாக்கு குறவு. அதே 5% டிஃப்ரென்ஸு தேமுதிகவுக்கும் என்டிஐக்கும் அதிமுக அணிக்கும் இருக்குது. தேமுதிக அங்கே வந்தாலே எடப்பாடி 3வது போயிடுவார், என்டிஏ வந்து 2வது வந்துடும். 8% சீமான நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாலே எடப்பாடி பழனிசாமி 10% போயிடுவார், இந்த அணி 2வது வந்துடும் அரித்மெட்டிக்கலி. ஸோ பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் ஆட்டு அத்தனை பொருட்களான அதிமுக திமுக வேறு, உயர்தனை பொருட்களான ஜெயலலிதா எடப்பாடி கலைஞர் ஸ்டாலின் வேறுங்கிறத புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. பாவம் அவங்க புரியாமல் இப்படி தான் பேசி 2024 நாம ஜெயித்தோம் அவங்க தோற்று போனாங்க, 26 அவங்க தோற்று தான் போவாங்க. எடப்பாடி தனிச்சு நின்னாருன்னா மிக மிக மோசமான வாக்குகளை பெறுவார். அதை விட ஒரு 10% எடுத்து மோசமாக போகிறத விட ஒரு 15% வாக்குக்கு தகுதியான சீட்டை மோடிக்கிட்ட பேசி வாங்குறது அவருக்கு நல்லது. சரி சார், பார்ப்போம் அடுத்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ன்றது களம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். இப்போதைக்கு மீண்டும் நீங்கள் சொன்னது நடந்திருக்கு, அசீவ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் மீட் பண்ணலாம் சார், தேங்க்யூ. நன்றி.